காதல் இது பள்ளியில் சொல்லாத பாடம். லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் போன்ற அமரகாவியங்களை கேட்கும் போதெல்லாம் அச்சச்சோ என்ற ஆறுதல் வார்த்தைகளை உதிர்க்கிறது இந்த சமூகம். ஆனால் அதையே நடைமுறை வாழ்க்கையில் எதிர்க்கிறது. சமூகத்தின் இந்த குறைபாடு பல ஜீவனுள்ள சித்திரங்களை கூட சுவரில்லாத சித்திரங்களாக மாற்றிவிடுகிறது. அந்த வரிசையில் இடம்பெறும் இந்த முதல் சித்திரத்திற்கு நாம் சற்று ஜீவன் கொடுத்து பார்ப்போம். சரோசா, என்ன டீலர்? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன, பாதியில எழுந்திருச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டீலர், ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு! ஒரு பெரிய மனுஷன் பழம பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத, இத கரெக்டா கவனி. சிரிப்பு! சாமி கிட்ட விளக்கேத்தி வச்சுட்டு சட்னி கரைச்சிட்டு வந்துடு. சரிம்மா. என்ன வியட்நாம் விட ஒரே நிசப்தமா இருக்கு. யாருக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சது? டே பாபு, என்ன விஷயம்? கண்ணாடி இவன் போட்டு அடி அடினு அடிச்சிச்சு. எதுக்கு அடிச்சது? 119 மார்க் வாங்கியிருந்தான், அது அழிச்சிட்டு 91 எழுதிட்டான். ஏன் அப்படி எழுதுன? படிக்காம பசங்களோட சேர்ந்து கோலி குண்டு விளையாடுறது, பரீட்சையில மார்க்கும் குறைச்சலா வாங்கிட்டு அதுல திருட்டுத்தனம் வேற. ஏய் இருடி, நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க சைட் அடிக்கிறாங்கன்னு என்ன துணைக்கு கூப்பிடல, அப்ப பேசிக்கிறேன். ராதா, ராதா பேசு, ராதா பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? பேசு ராதா பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியாம்பட்ட என் மேல் கோபமா? பேசு ராதா பேசு. தொடாதீர்கள், எனக்கு உங்கள் மேல் கோபம். ஆஹா, கோபத்தில் கூட உன் கொப்பை இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது. உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன். நீதான் எனக்கு உலகம். இந்த வானம், தென்றல், காற்று, நிலம், நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன். என் மனம் உனக்கு புரிகிறதா? ஏன் மௌனம்? பதில் சொல்ல, பதில் சொல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் நல்லா இருக்கு மட்டும்தானா? வேற என்ன பரிசு வேணுமா? இந்தங்க உங்க கர்ச்சி, எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன், இப்போதைக்கு இதையே அருள் பரிசா வச்சுக்கோங்க.
பேசாம வந்து சாப்பிட்டேன்டி. நீ சும்மா இருடி, இத பாருமா, நாளைதான் எனக்கு பணம் கட்டுறதுக்கு கடைசி நாள். எனக்கு நீ இப்ப பணம் தரப்புறியா இல்லையா? என்ன சும்மா கத்த வைக்காத. நம்ம வசதிக்கு நீ படிக்கிறதே பெரிய விஷயம். ஊட்டி கீட்டின்னு சுத்தி பாக்குற அளவுக்கு உங்க அப்பா ஒண்ணும் சம்பாதிச்சு வச்சுட்டு போல. எல்லா பொண்ணுங்களும் 30 ரூபாய் பணம் கட்டி எஜுகேஷன் போறாங்க. நான் மட்டும் பணம் கட்டுறதுக்கு வசதி இல்லனா எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்க மாட்டாங்க? உங்க அப்பா என்னை விட்டு ஓடி போனப்போ இந்த ஊரெல்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க. மத்தவங்க சிரிக்கிறாங்களேன்னு நானும் உன்ன மாதிரி கௌரவம் பாத்திருந்தா இப்ப நாம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். பார்வதி வாங்க. மத்தியானம் ஏதோ பையனு சொல்லி வர சொல்லி இருந்தியாமல? வாடகைக்கா 2-3 தடவை வந்துட்டு போயிட்டாரு. அதுதான். ஓ, இந்தா வாடகை 70 ரூபாய் தானே? இப்பதான் உன்ட்டு 100 ரூபாய் இருக்கே, மீதி எனக்கு தரலாம்ல? நான் கேக்குறேன்ல, காலை விடுனே. அம்மா, அப்பா சாப்பிடணும், நானும் சாப்பிட மாட்டேன். சந்தோஷம், கை கழுவிக்க. இன்னைக்கு திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேணும், தினம் நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். அண்ணோட உங்க கூட இதே அக்க போறா போச்சு. தினம் சினிமாவுக்கு போறியே, அப்படி இந்த சினிமாவில என்னதான் ஆடுதோ என்னதான் பாடுதோ? ஏயா, கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது, சேர்ந்தா மாதிரி 2 ராத்திரியாவது வீட்டுல தங்கி இருப்பியா? கேக்குறல்ல, உழுவ மாதிரி ஏன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்க? பதில் சொல்ல. எனக்கு அப்பா சினிமாவுக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா. இத்தனோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது. அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறாரு, எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? அவனை ஏன் முறைக்கிற? சின்ன பசங்க தான் அவனுக்கு சிநேகிதமா? கையை கரையில கால் தான் இருக்கிறான், அவன் உனக்கு சரி மனுஷனா? இப்ப கூட அவன் கூட தனியாச்சு நம்ம போயிட்டு வர்றேன். இல்ல, எங்கிட்ட 50 காசு தான் இருந்தது. அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு. அவன் 1 ரூபா வச்சிருந்தேன். இன்றோல தட்டு முடுக்கு வாங்கிட்டீங்க, அதனாலதான் அவன் கூட போனேன். தப்பா இது? என்னடா இது வேஷம்? ஒரு பொண்ணு என் மேல சாணி தண்ணி ஊத்திட்டா. சாணி தண்ணி ஊத்துற அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட நீ என்னடா ரொம்ப பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலமா. அத்தை, ரன்னிங் பிராக்டிஸ்னா எங்கேயாவது கிரவுண்ட பார்த்து ஓட வேண்டியதானே? அதை விட்டுட்டு வீதி வீதியா பொண்ணுங்க வாசல் தெளிக்க நேரமா பார்த்து எது கலையணும்? ஏய் பத்மபூஷணி, உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு அதான் வேலையா? அரஞ்சனம் காலங்கத்துல அவகிட்ட ஏன்டா தகராறு பண்ணிட்டு? என்ன பாருங்கப்பா, நான் ரன்னிங் பிராக்டிஸ் போயிட்டு வரேன், வீதி வீதியா பொண்ணுங்களை பாக்குறேன்னு கிண்டல் பண்றோம். உன் வாய் சும்மா இருக்காத, ஏன் அவங்க கிட்ட வீணா வம்பு பண்ற நீ? அவன் மேல என்னங்க தப்பு? நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணி போறவ, இப்ப இருந்து அவன் அதிகாரம் பண்றா? ஆமா ஆமா, இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் கீரியும் பாம்பு மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கவே நேரம் சரியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம்.
சாப்பாடு கொண்டு போனோம், அதுக்குதான் பஸ் காசு. மக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு? எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்ல, அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போச்சு. டேய், நீ வெளியில போயிரு, யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்த என்கிட்ட சொல்லு. என்ன பைசாவே தர்றேன், ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி, போலாம். மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாமேன்னு நினைச்சேன். ஐயோ, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னம்மா இந்த அறையாத்து பாத்தியாடா? பணத்தை எண்ணி வச்சிருந்தேன்டா, 30 ரூபாய் காணாமடா, 30 ரூபாய் காணாம். ஏடா அழகப்பா, நீ தானும் பொட்டிக்கோல இருந்த பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போன இப்பதானே வர்றேன், நீ தானே மத்தியானத்துல வீட்லயே. ஏப்பா, காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட 10 பைசா கடன் கேட்டேல்ல, இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தாட்டம். அவன் மேல ஐயா பழி போடுறேன். இப்படியேதாம்மா, தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற, அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருந்தே, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு. அடே அடே அழகப்பா, இது ஆண்டவனுக்கே அடிக்காதுடா.